வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து போலீஸ் தேர்வு சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்டு வந்துருக்குறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா, சைக்காலஜி லெசன் வந்து 12 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 வரைக்கும் பார்த்தாச்சு, சரிங்களா? 11 லெசன் பார்த்தாச்சு, இன்றைக்கி வந்து 12வது பார்ப்பா. இது வந்து 12வது என்னென்னா, இப்போ இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. இந்த வார்த்தையிலிருந்து கீழே இருக்கிற ஆப்ஷன் இங்கே பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எந்த வார்த்தையை வந்து சொல்ல வந்து உங்களால் உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்டுக்காங்க, சரிங்களா? எந்த சொல்ல உருவாக்க முடியாதுன்னு பார்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து இந்த வார்த்தையை எடுத்துக்குவா, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஆர் இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது, சரிங்களா? ஏ இருக்குது, ஏ இருக்குது, அப்படியே டிஐஓஎன் வரிசையாக இருக்குது பாருங்கள், சரிங்களா? ரேஷன், இது ரேஷன், அப்படியே இருக்குது பார்த்துங்க. அப்போ இந்த சொல்ல உருவாக்கிடலாம் நம்ம, சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆன்சர் நமக்கு வராது, ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து வந்து இந்த ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். பியை வந்து பார்ப்போம், என் இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது, ஐ இருக்குது, வி இங்கே இருக்குது, வி எங்கேயும் காணாமல் பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து வியே கிடையாது, அதனால் வந்து இதை வந்து நம்மளால் உருவாக்க இயலாது, சரிங்களா? அப்போ இது வந்து சரியான விடையாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து சப்போஸ் இது வந்து சரியாக வந்துருச்சு, நம்ம வந்து இதையும் செக் பண்ணி பார்த்துருவோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கரெக்டாக கன்ஃபார்மானு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இதையும் கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ இந்த இதை பார்ப்போம். எம்ஓஎன், சரிங்களா? எம்ஓஎன், அடுத்து எஸ்டிஇஆர், எஸ்டி இங்கே இருக்குது, ஆருங்க இருக்குது. அப்போ வந்து இதை வந்து நம்மளால் உருவாக்கிடலாம். அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து டியை பார்ப்போம், சரிங்களா? இந்த டியை பார்ப்போம், என்ஏ என்ஏ டிஐஓஎன்ஆ, இந்த டிஐஓஎன் இருக்குது, வரிசையாக இருக்குது பாருங்கள். அப்போனா வந்து இதே வந்து நம்மளால் உருவாக்கிடலாம். அப்போ வந்து இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஆன்சர் வந்து பி தான் ரைட்டு, சரிங்களா? சரி, இந்த மாடல் சம் வந்தால் நீங்கள் போட்டுருவீங்கல்ல, ஓகே. இன்னொரு சம் பார்ப்போம், சரிங்களா? இன்னொரு சம் பாருங்கள், இந்த சம் இல்லை, இந்த சம் பாருங்களேன், இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ வந்து இந்த சம் பாருங்கள், 6th சம், இது வந்து இந்த வார்த்தை கொடுத்துட்றாங்க, சரிங்களா? அதே தான் இந்த வார்த்தை இருக்குது. நம்ம வந்து இதை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஆன்சர் ஏ பார்ப்போம், பி, ஓகேங்களா? பி இங்கே இருக்குது, ஏ பிஏ ஆர்ஆர் பிஏ ஆர் ஆர், சரிங்களா? இங்கே ஆர்ஆர் போட்டோமா, ஓகே. அடுத்து வந்து ஓடி, ஓ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து நம்மளால் நம்ம உருவாக்கிடலாம். அப்போ வந்து இது ஆன்சருக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இப்போ வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம். சிஓஎம், சிஓஎம்மா, சிஓஎம் இங்கே இருக்குது, சரிங்களா? ஓஎம், சரிங்களா? பிஏ பிஏ இங்கே இருக்குது, என்ஒய் என் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து நம்ம உருவாக்கிடலாம். அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து இதை பார்ப்போம், இப்போ வந்து ஆன்சர் சி செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள், சி இங்கே இருக்குது, சி, ஓகேவா? அடுத்து வந்து ஏ, ஏ இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, ஏ வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து ஆர், ஆர் இங்கே இருக்குது, இங்கே ஆர் இங்கே இருக்குது, சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பி, பி இங்கே இருக்குது, பி வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து இ, இ இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது, என், என் இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து டி, டி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து இ, இ இங்கே இருக்குது, இ இங்கே இருக்கு, இ வந்து இங்கே காணாமல் பாருங்களேன். இ வந்து ஆல்ரெடி இதை வந்து நம்ம சொல்லிட்டோம், இதை வந்து எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு இ, இங்கே ரெண்டு இ கேட்டுக்கோங்க. ஆனால் இங்கே இன்னொரு உங்கள் ஒரு இ இருக்குது, ஆனால் இங்கே வந்து இ இல்லை, சரிங்களா? இன்னொரு இ இல்லை. அப்போ வேணால் வந்து இந்த வார்த்தையை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போ இதுதான் சரியான விடையாக இருக்கும், சரிங்களா? பார்த்துக்குங்க, ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இதை டியை வந்து ஆன்சர் டி வந்து பார்ப்போம், சரிங்களா? இப்போ வந்து இது ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. டியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ டியை பாருங்கள், பிஆர்ஏ தானே, பிஆர்
ஏ இங்கே இருக்குது பாருங்கள், சரிங்களா? பிஆர்ஏ ஒய்இஆர் ஒய் இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது, ஆர் இன்னொரு ஆர் இங்கே இருக்குது, சரிங்களா? இதை வந்து உருவாக்கிடலாம். அப்போனா இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஓகே, அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சரு? இதுதான், சரிங்களா? ஏன்னா வந்து இங்கே ஒரு இ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குது, ஆனால் வந்து மேலே பாருங்கள் ஒரே ஒரு இ மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது. ஆன்சர் சி தான் சரியான விடை, சரிங்களா? இப்போ வந்து இன்னொருஷம் பார்ப்போம், சரிங்களா? இப்போ வந்து இதை பாருங்கள், இந்த வார்த்தையிலிருந்து பாருங்கள், இந்த இங்கே வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை இந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க, என்ற வார்த்தையிலிருந்து கீழ்காணும் எந்த சொல்லை உருவாக்க இயலும், எந்த சொல்லை வந்து உருவாக்க இயலும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? கொஸ்டின் நீங்கள் முழுசாக படிங்க, நீங்கள் வந்து இதை பார்த்துனீங்க எந்த வார்த்தையிலிருந்து அப்படின்னா வந்து நம்ம எதை உருவாக்க முடியாது அப்படின்னு நினச்சி போட்டுறாதீங்க, ஃபுல்லாக கொஸ்டினை படிங்க. இது இங்கே வந்து இயலும்னு கேட்டிருக்காங்க, இயலாதுன்னு கேட்டால் தான் இயலாதுன்னு போடணும், இங்கே இயலும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனையே செக் பண்ணி பார்ப்போம். ஆர் ஆர் இ இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது, சரிங்களா? ஏ ஏ ஏ இங்கே இல்லை, சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து நம்மளால் உருவாக்க இயலாது, அப்போ இது வந்து தவறான விடை. அவங்க கேட்டுக்கிறது என்ன இயலும்னு கேட்டுக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஆப்ஷன் பியை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஹைச்ஐஎன்டி தானே, ஹைச்ஐஎன்டி காணாம பாருங்கள், சரிங்களா? அப்போ வந்து இதே உருவாக்க முடியாது, சரிங்களா? அவங்க கேட்டுக்கிறது இயலும்னு கேட்டுக்காங்க. அடுத்து வந்து இதை பார்ப்போம், சரிங்களா? எஸ்யூஆர்இ ஷியூர்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸு எஸ்ஸு யூ யூவை காணாம பாருங்களேன், யூ இல்லை, சரி? அப்படின்னா வந்து இதையும் வந்து உருவாக்க முடியாது. ஓகே, அடுத்து வந்து இதை பார்ப்போம், இதை வந்து உருவாக்க முடியும்னு தான் நினைக்கிறேன், சரிங்களா? பாருங்கள், ஹச்சு ஹச் எங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்குது, ஓ ஓ இங்கே இருக்குது, ஆர் சரி ஆர் இங்கே இருக்குது, ஓகேங்களா? எஸ்ஸு எஸ் இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது, சரிங்களா? இ இங்கே இருக்குது. அப்போ வந்து இதுக்கு எல்லாத்தையும் நம்ம உருவாக்கிடலாம், சரிங்களா? இந்த வார்த்தையை நம்ம வந்து இதிலிருந்து இந்த வார்த்தையை நம்ம உருவாக்கிடலாம். அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து டி தான் சரியான விடை, சரிங்களா? பார்த்துங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ இதுவரை பார்த்ததெல்லாம் வந்து நீங்களே போட்டுருவீங்க. இப்போ வந்து நான் இதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, நான் இதை வந்து சொல்லணும்னே நான் அவசியம் கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் வந்து லெசன் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதையும் வந்து சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.